ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டி எக்ஸ்மோ 444 கேமிங் சேனல். நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா வேற எதுவுமே இல்லை, லோகோ, ப்ரொஃபஷனல் லோகோ பேக் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆமாண்ணா, நீ ஏன் இவ்வளோ வீடியோவே போடவே இல்லைன்னு கேட்டிங்கன்னா, ஸோ எனக்கு வந்து கோடு பிடிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் வீடியோ போட முடியல. ஸோ ஒரு மைக் வேறு வாங்கினான்னு இருக்கேன், ஆர்டர் கொடுத்துருக்கேன். அவங்க வந்து வாங்கின்னு வந்தால் ஃபோன் பண்ணுறேன், அவங்க நம்பர் கொடுத்துட்டு போங்கன்னு சொன்னாங்க, என் நம்பர் கொடுத்துட்டு போனேன். ஸோ நம்ம வந்து இந்த ஐடியாவுக்கு ஒரு டாஸ்க்குன்னு சொல்ல முடியாது, ஒரு கேள்வி மாதிரி. ஸோ இந்த கேப்பில் யாருதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கிளிக் பண்ணி கமெண்ட் பண்ணுறீங்க. இப்போ அவங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத செல்லக்குட்டிஸ் எல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. கூட பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் வச்சிட்டிங்கன்னா நம்ம போகிற வீடியோவில் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டு இந்த வீடியோவை பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். வாழ்க்கைன்றது ஒரு பயணம், அதில் ஜெயிக்கவோ தோக்கவோ முடியாது, கடைசி வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கலாம், அவ்வளோதான். ஆனால் அப்படி ஓடுறது நமக்கு பிடிச்ச மாதிரி கூட ஓடலாமே, ஏன்னா வாழ போகிறது ஒரே ஒரு முறை தான். நம்ம ஜெயிக்கிறோமா தோக்கிறோமாங்கிறது முக்கியம் இல்லை நண்பா, கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணமாங்கறத முக்கியம். சோ ப்ரொபஷனல் பேங்க்னு சொல்றியே, யாரு மாதிரி இருக்கோ ஒரு எக்ஸாம்பிள் காமியே அப்படின்னு தானே கேக்குறீங்க, வேற யார் மாதிரியும் இல்ல, ருக்கஃபெஃப், காலனல் அவங்கள மாதிரி ப்ரொபஷனல் பேங்க் தான். ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் இந்த கேம் பிளே யாருதுன்ட்டு, கீழே போட்டுருக்கு பாருங்க. மறக்காமல் இதை எடுத்துன்னு போய் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறேங்க காய்ஸ். ஸோ இப்போ வந்து பேக் லைனாக வரும், ஸோ எல்லாம் பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் நல்லா இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு பிடிக்கலன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் பிடிக்கலன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி கமெண்ட் பண்ணாலும் எனக்கு பிடிக்கும் தான். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணுறாங்களே, சப்ஸ்கிரைபர் இல்லைனாலும் வீடியோ வியூவர்ஸாவது கமெண்ட் பண்ணுறாங்களேன்னு எனக்கு தோணும். ஸோ கமெண்ட் அவ்வளோ வரமாட்டேங்குது காய்ஸ், கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்குறவங்களா சும்மா ஆயினாவது கமெண்ட் பண்ணுங்கள், அப்போனா தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்கும் வீடியோ போடணுன்ட்டு. ஸோ கோல்டுனால வீடியோ போடலாமா வேணாமா, போடலாமா வேணாம் தான் தோணி நினச்சி, சரி நம்ம வீடியோ போடுறோம் அப்படின் தான் இந்த வீடியோ நான் போட்டேன். ஸோ இப்போ ப்ரொஃபஷனல் பேங்க் லைனாக வரோம், பார்த்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, டவுன்லோட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் காய்ஸ். ஸோ பார்த்துருப்பீங்க இந்த லோகோ தான் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் காய்ஸ். மெயினாக இது யூடியூபருக்கு காய்ஸ் யூஸ் ஆகும், கண்டிப்பாக நான் சொல்லுவேன் யூடியூபருக்கு தான் யூஸ் ஆகும். இல்லைன்னா நீங்கள் வாட்ஸ்அப் டிபே கூட வச்சுக்கலாம் காய்ஸ், உங்கள் இஷ்டம். சூப்பராக இருக்கும் வாட்ஸ்அப் டிபே, வேணால் நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்களேன், ட்ரை பண்ணுறதுல எதுவுமே இல்லை, உங்களுக்கு வேணான்னா உங்கள் இஷ்டம்தான். ஸோ நான் சொல்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கன்ட்டு. மறக்காமல் இன்றைக்கி கொடுத்த ஒரு கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுறேங்க காய்ஸ், நாளைக்கோ கொஷின் கொடுப்பியாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரை பண்ணுறேங்க காய்ஸ், கொஷின் எதாவது கிடச்சிட்டுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குறேன். ஸோ அவ்வளோதான் காய்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சிட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களிடமிருந்து விரைப்பெறுவது உங்கள் கலை. பாய் பாய்.